रामार्जनया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद् वेङ्कटनाथार्यम् वन्दे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयाम मध्यमाम् अस्पदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् यो नित्यमच्युत पदाम् भजयुग्म रुक्म व्यामोहतस्तितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिक सिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता तनया विभूति सर्विदेव नियमेन मदन्वयाना आद्य न कुलपते बुकुलाम श्रीमत्ंग्रीकुम प्रणमा मूर्धना भूत सरस्मदा क्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान भक्तांगण परकाल युतीन्द्र मिश्रा श्रीमत्परांकुशमणि प्रणदोस्तु नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनम सर्वार्थदंशी शतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्द्रम् तेन्कुरुहूरेन्द्रम् अरुविणियवन् पुरुणरेन्द्रम् அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தார் மேதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மடப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராது உள்ளம் பெற வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் நீண்ட முதல் தாய் சடகோபன் ஒயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யாம் உயிர் நிறையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தேந்து தற்பேரித ஸ்ரீமஸ்ரீ குருகே சகத்த ஷடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்வண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சகசிரஷ்யகாஷியகாரம் ஷடாரிநாபானமஹம் பிரபத்யே. ஸ்ரீ சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி என்கிற உத்தம பிரபந்தத்திலே இப்போது ஒன்பதாம் பத்திலே இரண்டாம் திருவாய்மொழி பண்டை நாளையாலே என்கிற திருவாய்மொழி பார்க்கணும். கொண்டபெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானே சகல பேருக்கும் சமஸ்த விதமான பந்துவாக இருக்கக்கூடியவன் நிருபாதிக பந்துவானவன் மற்ற சோபாதிக பந்துக்கள் எல்லாம் பூர்ணமான ரட்சகர்களாக ஒரு நாளுமே ஆக மாட்டார்கள். நம்ம ஜீவிக்கிற காலத்திலேயே பூர்ணமான ரட்சகர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். நிருபாதிக பந்துவான எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியக்க வேணும் என்பதாக நமக்காக ஆழ்வார் உபதேசம் பண்ணி அருளினார். இப்பொழுது பண்டை நாளானே என்று ஆரம்பித்து இந்த இரண்டாம் திருவாய்மொழியிலே திருப்புளிங்குடி கிடந்தானே என்கிற திருப்புளிங்குடியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து கூப்பிடுகிறார். எம்பெருமானே, எனக்காக அருள் செய்தால் ஆகாதோ? உம்முடைய தாமரை கண்களால் நோக்கினால் ஆகாதோ? உம்முடைய சோதிவாய் திறந்து வார்த்தை பேசினால் ஆகாதோ? எனக்காக நீர் கிடந்த திருக்கோலத்தை விட்டு வீட்டிலிருந்து சேவை கொடுத்தால் ஆகாதோ? இப்படியாக அழகாக எம்பெருமானிடம் சில பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கிறார். ஆனால் ஒரு சந்தேகம், ஆழ்வாரே சமீபத்துல கொஞ்சம் திருவாய் வழியாக ஆழ்வார் நல்ல சந்தோஷத்தில் இருக்கார். அதாவது இதுக்கு முன் பத்து எட்டாம் பத்து இல்லையா, அந்த எட்டாம் பத்துல ஆரம்பத்துல ஆழ்வார் நிறைய சத்தம் போட்ட, அதாவது ஆழ்வார் வந்து எம்பெருமானை நான் என்று நான் காணப்போகிறேன், எப்பொழுது நான் காணப்போகிறேன், என்னை காணும்படி நீர் அருள் செய்யக்கூடாதா என்பதெல்லாம ஆழ்வார் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். உன்னை நான் எங்கு வந்து உருகேனோ அப்படின்னு இப்படியெல்லாம் கேட்டிருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டாம் பத்துல மேல மேல போக கடைசியிலாம் ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எம்பெருமான் என்ன காண்பித்தானா, உமக்காக
நான் இங்கே வந்து திருக்கடித்தானத்திலே வந்து சேவை சாதிக்கிறேனே அப்படின்னு காண்பித்தார். உடனே எல்லியும் காலையும் என்பதாக ஆரம்பித்து திருக்கடித்தானத்திலே நமக்கு சேவை சாதிப்பதற்காக நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பெருமாள் இங்கே வந்திருக்கும் போது அவனை பார்த்து எம்பெருமானே நீ எனக்கு அருள் செய்ய ஆகாதா அப்படின்லாம் சொன்னது தப்பு என்பதாக ஆழ்வார் நினைக்கிறார். இருத்தும் வியந்தென்னை ஈர்த்தும் இருத்தும் வியந்தென்னை என்பதாக ஆரம்பித்து இப்படி என் நெஞ்சிலே புகுந்தருளுகிறான், நான் தன்னை பிரிந்து பட்ட பாடெல்லாம் ஒன்றென்று என்னும்படியாக நானே என்னை பிரிந்து வியசனப்பட்டு ஒரு வண்ணம் என்னை கண்டுகொண்டு புகுந்து பரிபூர்ணனாய் எழுந்துருளினான். எம்முடைய கஷ்டத்தை காட்டிலும் பெருமானுடைய கஷ்டம் எப்படி இருக்கு? நமக்காக இங்கே வந்து எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறானே அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்க ஆரம்பித்து கண்கள் சிவந்து என்பதாக அந்தரியாமையான எம்பெருமானை சேவித்து அப்புறம் குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானை சேவித்து அப்புறம் ஆழ்வாருடைய அந்த பகவத் சேஷத்துவம் என்பது பாகவத சேஷத்துவ பரியந்தமாக இருக்கச்ச அதனுடைய பரம புருஷார்த்தத்தை எடுத்து சொல்லி அதற்கப்புறம் ஒன்பதாம் பத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இங்கேயே கொண்டவெண்டில் மக்கள் உற்றார் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாகவத சேஷத்துவத்தை எல்லாருமாக சேர்ந்திருந்து அனுபவிக்க வேணும் என்று நினைத்த ஆழ்வார் அந்த லோகத்திலே எல்லாரும் பாகவத சேஷத்துவத்தை புரிந்து கொண்டு அனுபவிக்க வேணும், அவர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேணும், அதாவது ஒருத்தராக தனியாக அனுபவித்தால் போராது என்பதற்காக எல்லாருக்குமாக அந்த உபதேசத்தை செய்கிறார். அதாவது பகவானே சகலவித பந்து, அந்த பகவான் வழியாக வந்த பாகவத சேஷத்துவம் அது விசேஷம். ஏன்னா பாகவதர்களே சகலவித பந்துவாக அஸ்மத் சகலவித பந்துவாய் என்பதாக பத்திரிகையில் எழுதுவார் முன்காலத்துல. அந்த மாதிரி பாகவதர்கள் சகலவித பந்துவாக இருக்கிறார்கள், காரணம் பகவான் சகலவித பந்துவாக இருக்கிறார், நிருபாதிக பந்துவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இது நமக்கு உபதேசத்துக்காக ஆழ்வார் அருளி செய்தார் இந்த அழகான விஷயத்தை. இப்படி சந்தோஷத்துல இருக்கிறவர் இப்ப திடீர்னு பார்த்தா கொஞ்சம் வருத்தத்துல இருக்கார். ஏன்னு கேட்டா திருப்புளிங்குடியிலே எம்பெருமானை போய் சேவித்தாராம், அதாவது எம்பெருமானே சகலவிதமான பந்து அப்படிங்கிறத ஆழ்வாருக்கு மனசுல நன்றாக உரைத்திருக்கு. அப்ப அப்படி ஒரு பந்து இருக்காருன்னா அவரை போய் சேவிக்கிற முடியும், அவர் போய் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசையோடு கூட அந்த திருப்புலிங்குடி எம்பெருமானை பார்க்கிறார். சகலவித பந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே இவனோடு கலந்து பரிமாற வேணும் என்பதாக அந்த எம்பெருமானை போய் சேவிக்கிறார். அந்த சமயத்துல அந்த திருப்புலிங்குடி எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து ஒரு விசேஷ கட்டாட்சம் ஒண்ணுமே பண்ணவில்லை, ஆழ்வாரை பார்த்து எதுவுமே பேசவே இல்லை. அப்ப ஆழ்வாருக்கு அதனாலே கொஞ்சம் மனசு கஷ்டமாட்டு, அதனாலே அந்த எம்பெருமான் பார்த்து எம்பெருமானே திருக்கண்களாலே கடாட்சம் பண்ண வேணும், திருவடிகளை தந்தருள வேணும் என்பதாக சில விஷயங்களை எல்லாம் பிரார்த்திக்கிறார். பொதுவாகவே லோகத்துல ஒரு பந்துவை பார்க்க நம்ம போறோம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆசையோட போறோம் அப்படின்னா அவர் அதுக்கேத்த மாதிரி நடந்திருந்தாதானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய ஊருக்கு போறோம், பிறந்த ஊருக்கு போறோம், ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம திரும்பி வரோம், அந்த திவ்ய தேசத்துக்கு வரோம்னு வச்சுப்போம். அங்க வரும்போது நமக்கு ரெண்டு விஷயம், ஒண்ணு அங்க போய் அங்க பெருமாளை சேவிக்கிறோம், ரெண்டாவது சின்ன வயசுல நம்மோட கூடவே இருந்த ஒருத்தர், கூடவே இருந்து பெருமாள் சேவையிலலாம் எல்லாத்திலையும் கூட இருந்து பங்கெடுத்தவர், கோஷ்டியிலலாம் கூட இருந்து பங்கெடுத்தவர், அவரோட பலகாலம் பேசி 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 நமக்கு அத்தியந்த துணையாக இருந்தவர், அவரை போய் பார்க்கணும், இத்தனை வருஷம் கழிச்சு அவர் எப்படி இருக்காரோ அவரையும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையோட வரா. இவன் அவரை போய் பார்க்கறதுக்காக அவாத்துல காலிங் பெல்ல அடிச்சு உடனே அவர் வந்து கதவை திறந்த உடனே இப்படி சந்தோஷம் அவரை பார்த்த உடனே, ஆஹா இவரை பார்க்கறதுக்கு தானே இவ்வளவு தூரம் ஆசையோட இவரை பார்க்க போறோம் அப்படின்னு வந்தா அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஆசையை அவர் காமிச்சாதான் நல்லா இருக்கும். அவர் நீ ஏன் இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? என்ன ஞாபகம் இல்லை? நம்மளாம் சின்ன வயசுல ஒன்னா இருந்தவன், நான் தான் இவன், நான் தான் வெங்கடேசன் உங்களோட இருந்தேன், நான் தான் வாசுதேவன் உங்களோட இருந்தேன் அப்படின்னா, ஆமா சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? சாமான்யமாக அதாவது தெருவில் போறவர்களே ஆத்துக்குள்ள வரேன்னு சொன்னா வாங்கோ உட்காருங்க, என்ன விசேஷம், எதுக்காக வந்தவங்க? இன்னும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். என்ன பார்க்கணுமா?
என்ன என்ன பார்வை வேண்டி கிடக்கிறதோ என்னவோ தெரியல அப்படின்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டா, ஒரு சாதாரண பந்துவா இருந்தாலே அவர் வந்து நன்னா விசாரிச்சு நன்னா சிரிச்சு பேசி நன்னா பார்வையெல்லாம் பார்த்திருந்தா தான் அவரை பந்துனே நம்ம ஒத்துப்போம். இல்லாட்டா அவர் ஏதோ பந்துன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஆயிடும். ஆனா இங்க எம்பெருமானை சர்வவித பந்துவாக ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார், நிருபாதிக பந்துவாக ஆழ்வார் போன திருவாய்மொழியில அனுபவிச்சிருக்கார். அப்போ அப்படி ஒரு பந்து இருக்காருன்னா அவரை பார்க்காம இருக்கக்கூடாதுங்கிற ஆசை மனசுல கட்டுக்கடங்காமல் ஒரு ஆசை. இவ அந்த ஊர்ல இந்த இவரை பார்க்கணும்னு வரான் இல்லையோ, அந்த மாதிரி கட்டுக்கடங்காமல் அவரை பார்க்கணும்னே ஆழ்வார் அத்தனை ஆசையோட வந்தார்னா, அந்த திருப்புளிங்குடியில அந்த பெருமாளை செவிச்சார்னா, திருப்புளிங்குடி பெருமாள் ஆழ்வாரை பார்த்தா இப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்க வேண்டாமா? குசேரனை பார்த்து கிருஷ்ணன் எந்த மாதிரி எல்லாம் சந்தோஷப்பட்டானோ அந்த சந்தோஷத்தை பெருமாள் காண்பிக்க வேண்டாமா? ஆனால் இப்ப அர்ச்சாவதாரத்துல இருக்கிறபடினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலே பெருமாள் பேசாமையே இருக்க, சாமானிய கடாட்சம் மாத்திரம் தான் பண்றாரே தவிர விசேஷ கடாட்சம் பண்ணல. சாமானிய கடாட்சம்னா என்னன்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்துல எல்லாருமே பெருமாள் கடாட்சம் பண்றார், நாம பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாள் நம்ம கடாட்சம் பண்றார் அப்படின்னு அர்ச்சாவதாரத்துல உண்டு இல்லையோ, அது கடாட்சம் பண்றார் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு பலத்துல தெரியுது அது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. வேற ஒண்ணு அவர் கண்ணை திறந்து பார்க்கறதெல்லாம் நமக்கு தெரியாது, இது பொதுவான கடாட்சம். ஆனா ஆழ்வார்கள் கிட்ட பெருமாள்லாம் இப்படி நடக்க மாட்டார். எத்தனையோ ஆழ்வார்கள் சரித்திரங்கள்லாம் பார்க்கிறோம் இல்லையோ, பெருமாள் ஆழ்வார்கள் கிட்ட பேசினார் அப்படிலாம் இருக்கும் இல்லையோ. பெருமாள் கடாட்சம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் திருக்குடந்தை எம்பெருமான் இருக்காரு இல்லையோ, அவர் திருமேசை ஆழ்வாருக்காக தன்னுடைய படுக்கையை விட்டே மெதுவா எழுந்துண்டு உத்தான சேனத்துல ஆயிட்டார். இது கூட பரவாயில்லை, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி பெருமாள் கருள்யோ, அவர் ஆழ்வார் பின்னாடியே படுக்கையை சுருட்டி கையில எடுத்துட்டு ஆழ்வார் பின்னாடி நடந்தே போக ஆரம்பிச்சுட்டார். இப்படியெல்லாம் அது மாதிரி திருப்புலி அந்த திருமேசை ஆழ்வார் வைபவத்திலேயே ஆழ்வார் எந்தெந்த பக்கம் போறாரோ அந்தந்த பக்கங்கள்லாம் பெருமாள் தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிறாராம். இப்படியெல்லாம் அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நடந்திருக்கார். அப்படி இருக்கும்போது சுவாமி நம்மாழ்வார் சேவிக்கும் போது திருப்புளிங்குடி பெருமான், நான் அர்ச்சாவதாரத்திலே இருக்கேன், அதனால் நான் சாமானிய கடாட்சம் தான் பண்ணுவேன், விசேஷ கடாட்சம் பண்றதில்லை, அர்ச்சாவதாரத்தில் பண்ண முடியாதே அப்படின்னு நாமெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் இருந்தார்னா ஆழ்வாருக்கு மனசுல இவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்துல ஆழ்வார் இப்ப அருளி செய்கிறார், எம்பெருமானே எனக்கு சேவையை சாதிக்க வேணும் என்பதான். சேவைனா என்ன? சேவை சாதிச்சுட்டார், பேச வேணும். இப்போ பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கலாம். இப்படி எம்பெருமானுடைய உறவு உடைமையை அனுசந்தித்து இவ்வுறவு உடையவன் ஆனவனோட கலந்து பரிமாற வேணும் என்று மனோரசித்திக் கொண்டு திருப்புளிங்குடியிலே போய்ப்புக்கு அவ்விடத்தில் தன் திறத்து சாமானிய கடாட்சம் அல்லது வேறொரு விசேஷ கடாட்சம் பண்ணி அருள காணாமையாலே. ரொம்ப அந்த உறவுடைமையை அனுசந்தித்துங்கிற சகல விதமான பந்துவாச்சே, நம்ம பந்துவை நம்ம பார்க்கணுமேன்னு ஆசையோட போடுற, ஆனா சாமானிய கடாட்சம் தான் பண்ற, வேற ஒண்ணும் கடாட்சம் பண்ணல. சாலை இன்னாதாராய், அதனால ஆழ்வார்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடு. அப்ப சொல்றார், என்னை உன் அழகிய திருக்கண்களாலே நோக்கி அருள வேணும், திருவடிகளை தலையிலே துவைத்தருள வேணும், திருப்பள்ளி உணர்ந்து பிராட்டியோடைய கூட எழுந்தருள வேணும், எழுந்திருந்து என்ன திரே வந்தருள வேணும் என்று இப்புடைகளிலே தம்முடைய மனோரசங்களை அடைய அபேட்சிக்கிறார். நிறைய கேட்க போற, பத்து பாசம் இருக்கு இல்லையா? திருக்கண்களாலே கடாட்சம் பண்ணணும், திருவடிகளை தலையிலே வைத்தருள வேணும், திருப்பள்ளி உணர்ந்து எழுந்துருள வேணும், பிராட்டியோட கூட வீட்டிருக்க வேண்டும், எழுந்திருந்து என் எதிரே வர வேணும் அப்படின்லாம் ஆழ்வார்க்கு அத்தனை ஆசை. அந்த பெருமாள் அப்படியெல்லாம் சேவை சாதிக்கணும், ஏன்னா கிடந்த கோலத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் திருப்புளிங்குடி பெருமாள் அப்படி பிரார்த்திக்கிறார் இனிமையா வரக்கூடிய பாசுரங்களிலே அப்படின்னு. வண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் கொடி கொடி வழிவந்தாட்சியும் தொண்டரோர்கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென் திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. திருப்புளிங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம் தாமிரபரணி நதிக்கரையில இருக்கிறபடினால தென்திரை பொருணல் தன் பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே எம்பெருமானே.
பண்டை நாளாலே இன்று மாத்திரமில்லை எத்தனையோ நாளாக குடி குடியாக உன்னுடைய அனுகிரகத்தையும் பிராட்டியாருடைய அனுகிரகத்தையும் பெற்று உன்னுடைய கோயிலிலே பலவிதமான கைங்கரியங்கள்லாம் செய்திருக்கிறோம், குடிக்குடியாக செய்திருக்கிறோம். கோயில் சீத்தல் அதாவது கோயிலை பெருக்கி சுத்தமாக்குதல் முதலான எல்லா கைங்கரியங்களும் செய்திருக்கும் தொண்டர்களான எங்களுக்கு நீ அருள வேணும், உன்னுடைய சோதி வாய் திறக்க வேணும், உம்முடைய தாமரை கண்களாலே கடாட்சம் செய்தருள வேணும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே தென்திரை பொருணல் தன் பனை சூழ்ந்த திருப்புளி கூடி கிடந்தானே அப்படின்னு. தென்திரைனா தெளிந்த திரைனா அலை, தெளிந்த அலைகள் அப்படின்னு அர்த்தம். தாமிரபரணி ஜலம் ரொம்ப தெளிந்த அலையாக இருக்கான். தென்திரை அப்படின்னு தென்திரை பொருணல், பொருணல் தான் தாமிரபரணி. தன் பனை சூழ்ந்த பனைனா நிலம், தன் பனைனா குளிர்ந்த நிலம். தாமிரபரணி குளிர்ந்த நிலங்கள், அதனாலே குளிர்ந்த நிலங்கள். எல்லாம் சூழ்ந்த திருப்புளுங்குடி கிடந்தானே அப்படின்னு. விதிசிவ சனகாத்தியேகி தியாகும் அத்தியந்த தூரனானி நிருபாதிக சர்வவித பந்துத்வத்தாலே இரே என் பரிசரித்திலே வந்து கண் வளர்ந்தருளி உன் அழகை எனக்கு காட்டிற்று. அப்படியே இன்னமும் நான் அபேட்சிக்கிறதெல்லாம் செய்துள்ள வேணும் என்று கருத்து எம்பெருமானே. உனக்குன்னு ஒரு லோகம் இருக்கே, அது சீவை கொண்ட லோகம். இந்த சம்சார லோகம் எனக்குன்னு இருக்கிற லோகம். நாங்கள்லாம் கர்ம வசப்பட்டவர்கள், கர்ம வசப்பட்டவர்களான எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லோகம். அப்படி இருக்கச்ச நீர் உன்னுடைய லோகத்தை விட்டுவிட்டு நீர் இந்த லோகத்துக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா, நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சர்வவித பந்துவாக இருக்கிறேன், உங்களுக்கு மாதாவாக பிதாவாக என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்பதை பிரகாசப்படுத்துவதற்காகத்தானே நீர் எங்களுடைய லோகத்திலே வந்திருக்கேன். ஒரு உறவு கொண்டாடிதானே ஒரு இடத்துக்கு போக முடியும். பொதுவாக நாம வராத இடத்துல போய் ஒரு ஊருக்கு போய் ஒரு இடத்துல போய் தங்கணும். நாமளே திடீர்னு போறோம்னா, இப்போ வந்து திருநாராயணபுரம் போறோம்னு வச்சுக்கோங்க. திருநாராயணபுரத்துல வைரமுடி உற்சவம், அங்க போனா தங்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, இப்படி நன்னா யோசிச்சு பார்த்தானா நம்ம தாத்தாவோட ஏதாவது உறவு நோக்கும். உடனே அந்த உறவை சொல்லி நேவர் அருள்கிட்ட போய், உங்களுக்கு தெரியாதா உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒன்னு விட்டு அக்கா தங்கையோட பிள்ளை அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு, ஒன்னு விட்டு அக்கா தங்கையோட பிள்ளைகள் ரெண்டு பேருமே அப்படின்னு ஒரு சொல்லிட்டு, அப்படியா வாங்கன்னா ஒரு நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கணும். அந்த மாதிரி எம்பெருமானே உம்முடைய லோகத்தை விட்டுட்டு நீ இங்க வந்தது உறவு சொல்லிட்டு தானே வந்தேன், உங்களுக்கு உறவாக நான் இருக்கேன், சகலவித பந்துவாக இருக்கேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்துவதற்காகத்தானே நீர் இங்கே வந்தீர். அப்படி இருக்கும்போது அந்த உறவை அனுசந்தித்துக் கொண்டு நான் வரும்பொழுது எனக்கு நீர் பதிலாக அந்த கடாட்சங்கள் எல்லாம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற தாற்பயத்திலே, செந்திரை பொருணல் தன் பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே அப்படின்னு சாதிக்கிறேன். அவர் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து, உன்னுடைய ரொம்ப நாளாகவே உம்முடைய அனுகிரகம், பிராட்டியாருடைய அனுகிரகம், நின் திருவருள் பங்கையத்தால் திருவருள் இது ரெண்டுமே சேர்த்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறபடினாலே நான் பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணியிருக்கோம், உன்னுடைய கோயிலே சீத்திருக்கிறோம் அப்படின்னா சம்மார்ஜன கைங்கரியம், அதாவது பெருக்கிற கைங்கரியம். இது உபலட்சணமாக இன்னும் எல்லா கைங்கரியங்களும் நாங்கள் பல்படி பல்படிகால் அப்படின்னா எத்தனையோ விதமான கைங்கரியம் எத்தனையோ நாளா பண்ணியிருக்கோம். குடி குடி அப்படின்னா வெறும் நான் மாத்திரமல்ல குடும்பம் குடும்பமா பண்ணியிருக்கோம். யானை எங்களுடைய மனைவிகள் புத்திரர்கள் இன்னும் எங்களை சேர்ந்தவர்கள் எல்லாருமாக வந்து நாங்கள் கைங்கரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தொண்டர்கள் ஆட்சியும் தொண்டரோர்க்கு தொண்டர்களான எங்களுக்கு, ஆழ்வார் தன்னை மட்டும் சொல்லாமல் தம்முடைய சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு அப்படிப்பட்ட தொண்டரோர்க்கு நீர் அருள வேணும் அப்படின்னு சொல்றார். இங்கே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்லையோ, இது சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அடிக்கடி சாதிப்பார். என்ன கேட்டானா பெருமாளுடைய அனுகிரகம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கல, இல்ல தாயாருடைய அனுகிரகம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டு பேருடைய அனுகிரகமும் சேர்ந்து வரணும் அப்படின்னு, ரெண்டு பேரும் சேர்ந்து மோட்சமா தான் ஆகட்டும், எதுதான் ஆகட்டும்,
ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும். அம்மா அப்பா சேர்ந்து இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு க்ஷேமத்தை செய்யறானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்து எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நமக்கு ஆசை. சுவாமேவாஹு கதிச்சிது அப்பரே சொற்றியம் லோகநாதம் சிந்தையர் அந்த கலகமலினை கிஞ்சித் உத்தீரியம் அக்னேகி தொத் சம்பிரீத்தே விகரதிகரோ சமூகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடோ பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் நகா. தம்பதி தெய்வதம் நகா, நீங்க ரெண்டு பேருமாக சேர்ந்துதான் எங்களுக்கு தெய்வதம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களுக்கு உபாயம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. அதுக்கெல்லாம் மூலமான ஒரு ஸ்ரீசூக்தி இந்த ஸ்ரீசூக்தி, நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு, அதாவது இவர் சாதிக்கிறார் நித்திய பந்துவான உன்னுடைய கிருபையையும் அப்புறம் உன் வல்லபையினுடைய கிருபையும் உன்னுடைய கிருபைக்கும் நிதானமான பெரிய விராட்டியார் கருணையும் கொண்டு பண்டை நாளாலே ரொம்ப நெடுநாள் தொடங்கின்னு அர்த்தம். இத்தனை இன்னைக்கு வந்தது இல்லையே, எத்தனையோ நாளாக உங்களுடைய அனுகிரகத்தை கொண்டிருக்கோம் நாங்கள். அதனால இதை சுவாமி தேசியன் விசேஷமாக அனுசந்தானம் பண்ணுவார். இங்க பிள்ளான் ஸ்ரீசுக்தியில் அழக ஒரு விஷயம் சாதிக்கிறார், பிராட்டி பரிகிரகமாகையாலே பண்டே உன்னாலே விஷயீ கிருத்தராய் சர்வவித கைங்கரிய நிரதருமாய் என்றும் குடியாக அடிமை செய்து வர்த்திக்கிற அடியோங்களுக்கு அருளி அப்படின்னு சொல்றார். எல்லா பாசுரத்தினுடைய தாற்பயம் எல்லாம் வருது இதுல. முதல்ல உன் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது இன்னும் ஒரு படி மேல போய் பிள்ளான் சாதிப்பதாவது பிராட்டியனுடைய திருவுருள் கிடைத்தபடியினாலேயே உன்னுடைய திருவுருள் கிடைத்தது, பிராட்டி பரிகிரகமாகையாலே நான் பிராட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிறபடியினால அப்போ உன்னுடைய அனுகிரகம் எங்களுக்கு சுலபமாக கிடைத்து விட்டது அப்படிங்கிறார். அதாவது இப்ப என்னாச்சுன்னா பிராட்டியாரை புருஷகாரமாக ஆகியிருக்கார், பிராட்டியை புருஷகாரமாக வைத்து அப்படிப்பட்ட பிராட்டியாருடைய ஒரு அனுகிரகம் அருள் பெற்றவன். அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்ஸ்யதேன்னு கத்தியத்துல சொல்ற மாதிரி அந்த மாதிரி அனுகிரகம் பெற்றவனானபடினாலே உன்னாலே விஷயீகிருத்தனாய் அப்ப உன்னுடைய அருள் பெற்றவன் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி வச்ச பிள்ளான் இப்படி சாதிக்கச்ச சுவாமி தேசிகன் வந்து இரண்டு பேருமே உபாயம் அப்படின்னு சாதிச்சனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, அழகாக பெருமாளுடைய திருவருளை நாம் பெற்றோம் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் பிராட்டியார் ரெண்டு பேருடைய திருவருள் கிடைச்சதான் அர்த்தம். பொதுவாக வேதத்துல எங்க பார்த்தாலும் பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார், பெருமாள் சிருஷ்டி பண்றார் அப்படிதான் வரும். ஆனா பெருமாள் தாயாரும் சிருஷ்டி பண்றாருன்னு அர்த்தம், பெருமாள் தாயாரும் ரட்சிக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தரை சொன்னா கூட ரெண்டு பேரையும் சொன்னதாதான் அர்த்தம் அப்படிங்கிறது இது சாஸ்திரம். பொதுவா லோக தம்பதிகளுக்கே இந்த சாஸ்திரம் உண்டு, லோக தம்பதிகள்லயே ஒருத்தரை சொன்னால் ரெண்டு பேரையும் சொன்னதாதான் அர்த்தம். இப்போ அந்த மாதிரி தான் வேதத்திலையும் பெருமாளை சொன்னால் ரெண்டு பேரையும் சொன்னதாதான் அர்த்தம். இதை வந்து சுவாமி எம்பெருமானார் அழகா சாதிச்சிருக்க, எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் அருளி செய்தார். அதனால இங்கே நின் திருவருள் கொண்டு பண்டை நாளாலே நின் திருவருள் கொண்டு அப்படின்னு சொன்னா போறும், அப்ப பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் தான் அர்த்தம் அது. அப்புறம் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு அப்படின்னு அதுவும் கூட சேர்த்திருக்காரு இல்லையா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டானா, நின் திருவருள்னா பெருமாள் தாயாரும் கிடைப்பார், அதுக்கு மேல பங்கையத்தாள் திருவருள்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டானா, அவர் புருஷகாரமாக இருக்கார், உன் திருவருள் கிடைப்பதற்கு கூட காரணமாக பிராட்டியாருடைய அனுகிரகங்கிறது முதல்ல கிடைச்சிருக்கு, புருஷகாரமாக அவர் இருக்கிறபடினாலே நான் பிராட்டியை சேர்ந்தவன் ஆனபடினாலே எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுசந்தானம். பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து உபாயமானா கூட பிராட்டியாருக்கு புருஷகாரத்வம் அப்படின்னு ஒண்ணு தனியா இருக்கும் இல்லையோ, அது பெருமாளுக்கு கிடையாது. அதனால அதை அனுசந்தானம் பண்ண வேணும் என்பதற்காக சில இடங்கள்ல தனியா சொல்றது வழக்கம். இதே மாதிரிதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லச்ச கூட அலர்மே அங்கேயும் பிராட்டியை சொல்லிட்டு தான் சொல்றார். அங்கேயும் வந்து பெரிய பிராட்டியார் புருஷகாரமாக திருவேங்கடமுடைய அணை சரணடைகிறார் அப்படின்னு தான் பிள்ளான்னு சொல்றார். அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன கேட்டா, பெருமாள் தான் சரணியன், பிராட்டியோட கூட திவ்ய தம்பதிகள் தான் சரணியன், ஆனா பிராட்டியை தனியா சொல்லும் போது அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமையை மனசுக்குள்ள வச்சுண்டு ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால அந்த ரீதியில பிராட்டியார் புருஷகாரமாக இருக்கார் என்பதையும் நாம் இங்கு அனுசந்திக்க வேணும் அப்படின்னு பிள்ளாருடைய திருவுள்ளம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு, இதை பண்டை நாளாலே கொண்டு பிராச்சீன காலத்திலே பெற்று அப்படின்னு ரொம்ப நாள் முன்னி நெடுநாள் கிருபை பண்ணி பல சமயத்திலே கைவிடலாமோ பிரானே, இத்தனை நாள் அனுகிரகம் பண்றீரே
இப்பதான் பலம், இப்பதான் நான் வந்து உம சேவிக்க வந்திருக்கேன், இப்ப போய் கைவிடலாமா, இப்ப அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு தாத்பரியம். நின் கோயில் சீத்து, உன்னுடைய திருக்கோயிலே அந்த பெருக்கர கைங்கரியம் முதலான கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணி, நின் கோயில் சீத்து பல்படிகால் குடி குடி வழிவந்து ஆட்சியும், பல்படிகால் பலவிதமாக அப்படின்னு, இன்னும் பல தடவையாக அர்த்தம். திருப்பி திருப்பி ஒரு நாள் செஞ்ச கைங்கரியம் இல்ல, நித்தியமே செய்யற கைங்கரியம், ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, ஒரு ஜென்மம் இல்ல, பல ஜென்மம், அதாவது பல நாள்ங்கிற மாதிரி, பல மாசங்கள்ங்கிற மாதிரி, பல வருஷங்கள்ங்கிற மாதிரி, பல ஜென்மங்களாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்துல. அப்புறம் குடி குடி அப்படின்னா எல்லாருமா, புத்திர கலத்தாதி சகிதமாக வழி வந்து, வழி வந்துன்னா நல்ல வழியிலே வந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது சாஸ்திர பிரகாரத்திலே, சாஸ்திர மார்க்கத்திலே வந்து, சாஸ்திரோக்த மார்க்கம் தப்பாமே தன்னிஷ்டனா இருந்து ஆட்சியும். அடிமை செய்கிறோம்னா ஏதோ நாங்க இஷ்டத்துக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த வழிமுறையிலே வந்து இருக்கிறோம். சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே கைங்கரியங்கள்லாம் யார் யார் எப்படி பண்ணணும்னு சாஸ்திரத்துல கொள்ளும், அந்த ரீதியிலே வந்து நாங்கள் கைங்கரியம் பண்ணியிருக்கிறோமே பெருமானே. அப்படிப்பட்ட தொண்டரோர்க்கு, தொண்டரான எங்களுக்கு இப்படி அடி தொடங்கி உனக்கே குடிகளாகையாலே அனன்ய கதிகர்களான அடியோங்களுக்கு, எங்களுக்கு வேற கதிக்கிற முதல் நாளா ஆரம்பத்திலிருந்து உண்மைதானே சேமிச்சுருக்கோம், அதனாலே எங்களுக்கு அருளி அப்படிங்கிற. இப்போ நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு அப்படிங்கிறதுக்கு சாக்ஷாத் சுவாமி அழக ஒரு விஷயம் சாதிக்கிறார். சேத்தனர் பக்கல் ஆனுகூல்ய மாத்திரத்திலே அவளுடைய கட்டாட்சம் பிரதம பாவியாய் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் என்கிறபடி, தது ஆணுகுண்யேன அவனுடைய கட்டாட்சம் அனந்தர பாவியாய் இருக்கும் என்று கருத்து அப்படிங்கிறார். ஓ, பிராட்டியார் கட்டாட்சம் பண்ணார்னா உடனே பெருமாள் வந்து கட்டாயம் பெருமாள் கட்டாட்சம் பண்ணுவானா, மாட்டேன்னு சொல்ல மாட்டானா? ஏன்னா பிராட்டிக்கு அத்தனை வாலப்யம் செல்வாக்கு இருக்கு, தது இங்கித பராதீனதா இருக்கானா, பிராட்டியாருடைய இங்கிதம் என்னவோ அதை புரிஞ்சுட்டு உடனே செய்யக்கூடியவன் பெருமாள். அந்த அளவு செல்வாக்கு பிராட்டிக்கும் இருக்கு, அந்த அளவு பிராட்டி கிட்ட ஒரு பிரீதிங்கிறது பெருமாளுக்கும் இருக்கு. அதனாலே அந்த பெரிய பிராட்டியாருடைய விஷயத்தை சேர்ந்தவன், அவருடைய அனுகிரகம் பெற்றவன்கிறபடினாலே பெருமாள் கட்டாயம் அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல இதை சொல்றார். வந்தனானாலே நின் திருவருளும் பங்குயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாள் செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். உன்னுடைய சோதிவாய் பிரகாசமான திருப்பவள வாயை திறந்து ஒரு வார்த்தையை அருளி செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம். வார்த்தையை அருளி செய்ய வேணும்னு சொன்னா போற மொழியோ, சோதிவாய் திறந்து அப்படின்னா நீ வார்த்தை அருளி செய்யும் போது இருக்கக்கூடிய உன்னுடைய திருப்பவளத்தினுடைய அழகை நாங்கள் காண வேணும் அப்படின்னு அர்த்தம். உன் தாமரை கண்களால் நோக்காய், தாமரை பூ போன்ற உன்னுடைய கண்களாலே நீ கடாட்சி தருள வேணும் அப்படின்னு தாத்பரியம். அப்போ தாமரை கண்களினுடைய அழகை நாங்கள் சேவிக்கணும், உன்னுடைய கடாட்சம் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய சோதி திருவாய் அழகையும் உன்னுடைய திருக்கண்கள் அழகையும் நாங்கள் சேவிக்க வேணும். அப்படி நாங்கள் சேவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் சோதிவாய் திறந்து. பிராட்டி வரிகிரகமாக யாலே பண்டே உன்னாலே விஷயீகிருத்தராய் சர்வவித கைங்கரிய நிரதருமாய் என்றும் குடிகுடியாக அடிமை செய்து வர்த்திக்கிற அடியோங்களுக்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். தெளிந்த நீரையுடைய திருப்பொருணலோடு கூடிய அழகிய நீர் நிலம் சூழ்ந்த திருப்புளிங்குடியிலே வந்து கண்வளர்ந்தருளினவனே என்று பிரார்த்திக்கிறார். இப்படிலாம் பிரார்த்திக்கிறார். இதுல ரொம்ப அழகான விஷயம் முதலே பார்த்தா, பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்துன்னு ஆச்சரியமான வார்த்தை இது. அதனால்தான் சுவாமி தேசிகன் இந்த திருவாய்மொழிக்கு தாற்பயம் மொத்தமாக தாற்பரிய ரத்னாவளியில இந்த திருவாய்மொழிக்கு தாற்பயம் சொல்லச்ச சிரக்கிருத்த தயா அப்படிங்கிறார். ரொம்ப நாளாகவே எம்பெருமான் நமக்கு தயவு செய்து கொண்டிருக்கிறான், ஏதோ இப்போ இந்த ஜென்மத்துல இப்ப போய் நாம பெருமானை சேர்ச்சி இப்ப தயவு பண்றோம், இப்ப தயவு பண்றான் எம்பெருமான்ங்கிறது கிடையாது. இப்ப நமக்கு பெருமாளை சேவிப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்குன்னா அதற்கு காரணமே முன்னாடியே எம்பெருமான் தயவு பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிறது தான்.
அந்த ஆரம்பித்தது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துல ஆரம்பிச்சதுன்னு இல்லை, என்னைக்கோ பெருமாள் ஆரம்பிச்சுட்டான். அதனால்தான் நமக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பிறப்பே கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு பாகவத குலத்திலே, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே, ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் பெறக்கூடிய குலத்திலே, ஒரு திவ்ய தேசத்திலே வாசம் பண்ணக்கூடிய குடும்பத்திலே, ஒரு எம்பெருமானுடைய பிரபாவத்தை சேவிப்பதும் காண்பதற்கும் கேட்பதற்கும் அதையே ருச்சித்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே நமக்கு ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்குன்னா, அது பண்டை நாளாலே முன்னாடியே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இல்லட்டா அது திடீர்னு ஒரு கணத்துல வந்துருமாண்ணா, அப்படி வருவார். அதனால எம்பெருமான் பண்டை நாளாகவே நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழிக்கு தாற்பரிய விஷயமாக சுவாமி தேசிகன் தாற்பரிய ரத்னாவளியிலே அங்க அவர் ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். அதனால இது எப்படின்னு ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு பாசுரத்திலுமே நம்ம இந்த ஒரு பிரபாவத்தை நம்ம அனுசந்தானம் பண்ண போறோம். துஷ்கர்மோன் மூச்சலாத்யைஹி சுச்சீர கிருத்ததயா மாதவச்சே தேவோச்சதுன்னு வரும். சுச்சீர கிருத்ததயா, ரொம்ப நாளாக தயை பண்ணக்கூடியவன். குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த வடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடிக்கடவாதே வழுவருகின்ற அடியரோர்கருளினி ஒரு நாள் படிக்கலவாக நிவிர் தன் பாத வங்கயமே தலைக்கணியாய் கொடிக்கொள் பொன்மதில் சூழ் குளிர்வயல் சோலை திருப்புளிங்குடி கிடந்தானே. திருப்புளிங்குடியில இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாம் பொன் மதில்கள். அந்த பொன் மதில்கள் மேலே கொடிகள் எல்லாம் பறக்கின்றன. அப்படிப்பட்ட வைபவத்தோடு இருக்கக்கூடிய திருப்புளிங்குடி, குளிர் வயல் சோலை இருக்கக்கூடிய திருப்புளிங்குடியிலே கிடந்த எம்பெருமானே, நாங்கள் குடிக்கிடந்து அப்படின்னு உனக்கு அந்தரங்கமான கைங்கரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். முதலில் இருந்தே நல்ல மரியாதையெல்லாம் மாறாமல் முறையான ரீதியிலே பல கைங்கரியங்கள் செய்து அதனாலே வரக்கூடிய ஆக்கம், அது ஆக்கம்னா அதனாலே வரக்கூடிய நல்ல அபிவிருத்தி, அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படி உன் பொன்னடிகள் தவிர வேற எதுவுமே கிடையாத ரீதியிலே வழி வந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அடியோருக்கு அருளி நீ ஒரு நாளாவது உன்னுடைய திருப்பாத பங்கயத்தை எங்கள் தலையிலே வைத்தொருள் வேணும். எப்படிப்பட்ட திருப்பாத பங்கயம் என்றால் உலகளந்த திருப்பாத பங்கஜம். உலகம் பூமி எத்தனை பெருசாக இருந்தோ அத்தனை பெருசாக பூமியை அளப்பதற்காக நீண்டு கிடந்த நிமிர்ந்து கிடந்த உம்முடைய அந்த பாத பங்கயத்தை அடியவங்களுடைய தலைக்கு ஒரு ஆபரணமாக நீர் பிரசாதித்து அருள வேணும் என்பது இந்த பாசுரத்தினுடைய தாற்பரியம். இங்கே திருப்புளிங்குடியை சொல்லும் போது கொடிக்கொள் பொன்மதில் சூழ் குளிர்வயல் சோலை திருப்புளிங்குடி கிடந்தானே. கொடிக்கொள் நிறைய கொடிகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கான். நல்ல மதில் மிகம் இருந்தா அதுக்கு மேல கொடி பறக்க விடுவாள். இதெல்லாம் இப்பவும் வடக்கு இருக்கு சில இடங்கள்லாம், கோயில்ல எல்லாம் கொடி பறக்க முடியும். அந்த மாதிரி பொதுவாக கொடி அப்படின்னு ஒண்ணு மேல இருக்கலாம். இந்த ஒரு அழகு நம்ம எல்லாம் அதுக்காக தான் இந்த தஜஸ்தம்பம் அப்படின்னு வச்சு மேல கருட கொடி இருக்கு. அந்த மாதிரி பவனங்கள்ல கூட இருக்கும் போல இருக்கு. அப்போ கொடிக்கொள் பொன்மதில் சூழ் குளிர் வயல் சோலை, இந்த கோயில் இருக்குன்னு வச்சப்போம் குளிர் வயல் சோலை திருப்புளிங்குடி கிடந்தானே. இந்த திருப்புளிங்குடியில ஆசிரியர்களுக்கு சேவை கொடுப்பதற்காக இங்கே வந்து கிடந்து கிருப்பனே எம்பெருமானே. குறுக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன் அடிக்கடவாதே வழிவருகின்ற அடியரோர் கருளி அப்படின்னு சொல்லுவோம். குடிக்கிடந்து சேஷத்துவ குல மரியாதை தப்பாதே. நாங்கள் ரொம்ப நாளாக உனக்கு தாசர்களாக இருக்கிறபடினாலே அந்த குலத்திலேயே இருக்கும் சேஷத்துவ குலம், சேஷ குலம் இருக்கும் இல்லையோ, உன்னுடைய தொண்டர் குலம்னு வச்சுப்போமே, அந்த தொண்டர் குலத்திலேயே கிடந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு மாறாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எங்க அப்பா எல்லாம் இருந்தா நாங்களே அப்படி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா எங்க தாத்தா இன்னும் யார் யார் இருக்காளோ மொத்த பேருமாக அந்த வம்சத்திலே வந்து அந்த சேஷத்துவ குலம் அப்படின்னு தொண்ட குலம் இருக்கும் இல்லையோ, தொண்ட குலத்திலுள்ளே நாழ்வார் சொல்றாரு, அந்த குல மரியாதையை தப்பாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆக்கம் செய்து அதுக்கேற்ற பல விதமான செயல்களையும் செய்கிறோம். அதாவது சேஷத்துவம் இருந்தா கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணணும் இல்லையோ, அதனால என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அது மாதிரி பகுவித கைங்கரியங்களை பண்ணி குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து, தீர்த்தன சுத்தமான
நீ அடிமை குற்றேவள், உன்னுடைய கைங்கரியங்களிலே நாங்கள் செய்து அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்தரங்கமான கைங்கரியங்கள், குற்றேவல்னா எம்பெருமான் ஏவல் செய்ய நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், இந்த மாதிரி அந்தரங்க கைங்கரியங்களை எல்லாம் செய்து, வாக்கம் செய்துனா நல்ல முயற்சி செய்து அப்படின்னு அர்த்தம், நல்ல முயற்சி செய்து அதனால கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி, அப்புறம் உன் பொன்னடி கடவாதே, உன்னுடைய பொன் போன்ற திருவடிகள், அந்த திருவடியை நாங்கள் மீறாமல், உன் திருவடிகளைத் தவிர வேற யாருக்கும் போய் நாங்கள் போய் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணோமா, வேற யாருக்காவது தாசர்களாக நினைத்தோமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உன் திருவடியை மீறி நாங்கள் வேற எங்கேயுமே போனதே கிடையாது, வேற எதுவும் தெரியவே தெரியாது எங்களுக்கு. அப்படி வழி வருகின்ற அந்த மாதிரி வழிமுறையிலே வருகின்ற, வழி தவறாமல் நேர்மையான வழியிலே வருகின்ற, வம்ச பரம்பரையாய் சேஷமாய் நடக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அடியரோர்க்கு, அடியரான எங்களுக்கு, உன்னை ஒழிய வேறு நாசன் இல்லாத எங்களுக்கு அருளி நீ. இந்த ஒவ்வொரு பாசத்திலையும் நீன்னு சொல்லச்சலாம், ஏகாணத்துல சர்வவித பந்துவான நீ அப்படின்னு சொல்றா. ஏன்னா போன திருவாமிலே இருந்த அந்த அர்த்தத்தையும் சேர்த்து சேர்த்து அனுசந்தானம் பண்றா. குடிக்கிடந்து ஆக்கம் செய்து, இப்ப வந்து பிள்ளாசி சுத்தி பாக்குறோம்னா, தொத் சமிருத்தேக பிரயோஜனாய் கொண்டு உனக்கு அந்தரங்கமான அடிமை செய்து, உன் திருவடிகள் அல்லது அறியாதே பரம்பரையா வர்த்திக்கிற அடியோமுக்கு அப்படின்னு. அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், குற்றேவல் அப்படிங்கிறது தாற்பயம் தான், அடிமை குற்றேவல்ங்கிற அப்படினாலே நீ ஏவல் செய்ய நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சமிருத்தியேக பிரயோஜனராய் கொண்டு அப்படிங்கிறது குடிக்கிடந்து ஆக்கம் செய்து அப்படிங்கிற இதனுடைய அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு கிருபை பண்ணி, சர்வ ஆத்மக்களுக்கும் சுலபமான நின் பாதவங்கையுமே ஒரு நாள் தலைக்க அணியாய், கொடிக்கொள் பொன்முதல் சூ குளிர்வயஞ்சோலை திருப்புளிங்குடியிலே கண்மலன் தருணினவனே என்கிறார். எல்லாருக்கும் உன்னுடைய திருவடியை கொடுத்த இல்லையா திருவிக்கிரமாவதாரத்துல? அப்போ அப்படிப்பட்ட திருவடியை நீ இப்பொழுது எங்களுடைய சிரஸ்ல ஒரு அலங்காரமாக வைக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். படிக்களவாக நிமிர்த்த, படிக்கினா பூமிக்கு அளவாக, பூமியை அளக்கும்படியாக நிமிர்த்த நீட்டி அருளின திருவடிகள், திருவிக்ரம தொத் சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தான வரங்கரிச்சதின்னு ஆள் வந்த ஹரிக்கிறவள் எல்லாம் திருவிக்ரமன் கிட்டதான் கேட்கிறா. என்ன காரணம்னா, அவர்தான் திருவடியை சிரஸ்ல வச்சவர் ஏற்கனவே ஒரு தடவை, அதனால அவரை ஞாபகம் வச்சுன்னு கேட்டாதான் நல்லது. இப்போ எல்லார் சிரஸ்லுமே திருவடியை வைத்தவர், சராச்சர மசீகரா சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்ற மாதிரியா, அதனால அவர்கிட்டே கேட்கலாம், உன் திருவடியை எங்கள் சிரஸ்லேயே வைக்க வேண்டும். திருவிக்ரம தசையிலே பூமி எல்லாம் வியாப்தமாகும்படி விஸ்திருதமாக்கப்பட்ட சர்வாத்மாக்களுக்கும் சுலபமான என் பாதபங்கயத்தையே ஒரு நாளாகிலும், ஒரு நாளாவது என் சிரஸ்ல வைக்கணும், நிரந்தரமா வைக்கணும்னு நாங்க சொல்லல, ஒரு நாளாகிலும் என் சிரஸுக்கு அணி, ஒரு நாளாகிலும் என் பாதபங்கயமே தலைக்கணியாய் அப்படின்னு, எங்களுடைய தலைக்கு அது நீ அருளை செய்ய வேணும். அடியோருக்கு அருளி நீ ஒரு நாள் சொல்றாள், அப்போ ஒரு நாள் தலையில வை அப்படின்னா, ஒரு நாள் போருமா அப்படின்னா, ஒரு நாளாவது வை அப்படின்னு, ஒரு நாளாவது இந்த அனுகிரகத்தை செய்துள்ள வேணும் எம்பெருமானே. அதனால போன பாசுரத்திலே எம்பெருமானே சோதிவாய் திறந்து கண் மலர்ந்து கடாட்சம் செய்ய வேணும் அப்படின்னவர், இந்த பாசுரத்திலே உம்முடைய பாத பங்கயத்தை எங்கள் சிரசிலே அலங்காரமாக வைத்து அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். கிடந்த நாள் கிடந்த எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய, தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டனூர் கருளி, தடங்கள் தாமரை கண் விடித்து நீ இழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கள் மூ உலகும் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. அழகான பாசுரம். அப்படி கண் வி, அதாவது என்ன பண்ணணும் கேட்டா, திருவடியை வைக்கணும்னு சொன்னார் இல்லையோ, நீ இருந்துருளாங்கிற எம்பெருமானே சயனிச்சுன்னு இருக்கியே, கொஞ்சம் எங்களுக்காக இருந்து உட்காந்து போய எப்படின்னு கேட்டா, தளங்கள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் பிராட்டியுமாக நீயுமாக மெதுவாக சயனத்திலிருந்து எழுந்தருளி இடங்கள் மூ உலகும் தொட இருந்தருளாய். அங்க எல்லாரும் சேவிக்கணும், திருக்குடுங்குடி பெருமாள் சயன திருக்கோலத்துல இருந்தவர் எழுந்து உட்காந்து இன்னைக்கு நின் வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா போறோம், உடனே ஓடி வந்துட மாட்டோமா,
உடனே அதை சேவிப்பதற்காக எல்லாரும் வந்துட மாட்டோமா? இந்த காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் சேவை சாதிக்கிறார்னா எல்லா கும்பல் வந்தது தெரியுமா? ஆச்சரியமான கும்பல், லட்சம் நித்தியமே லட்சக்கணக்கான பேர் சேவிக்கிறார். அத்திவரதர் என்ன பிரார்த்தனா மூர்த்தியா, இல்ல அவரை சேவிச்சா உடனே நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிருமான்னு அதெல்லாம் யாரும் கேட்கல. அத்திவரதர் சேவை சாதிக்கிறார்னு உடனே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிச்சா. அந்த மாதிரியாக எம்பெருமானே நீர் அந்த மாதிரி வீற்றிருந்தருளாய் தொழை இருந்தருளாய், அப்ப எல்லாரும் சேவிப்பான், நாங்க எல்லாரும் சேவிக்கும்படியாக அப்படி இருக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அது மட்டுமல்ல ஆழ்வார் தன்னுடைய பாவத்திலே கிடந்த நாள் கிடந்தான் எத்தனை காலம் கிடத்தி என் திருநுமசே, அப்பா எத்தனை காலமாக இப்படியே கிடந்த நாள் இப்படியே கிடந்து கொண்டே இருக்கிறாயே, உன் திருமேனி நோவாதா, உனக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்க. ஒரே மாதிரி படுத்துட்டு இருந்தா கூட ஒரே மாதிரி படுத்துட்டு இருந்தா வலிக்குதான் வலிக்கும். அப்போ எங்களுக்காக நீர் வந்து வீற்றிருக்க வேணும், ஏன்னா உம்முடைய திருவுடம்பிலே உம்முடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய வேதனை நாங்கள் பொறுக்க மாட்டோம். கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய, அசையனா வலிக்கன்னு அர்த்தம், உன் திருவுடம்பு வலியும்படியா வலிக்கும்படியா இப்படியே இருந்துருக்கியே எம்பெருமானே, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, உன் திருவுடம்பு நோவாதேங்கிற பிள்ளான் சாதிக்கிற. இங்கனே ஒருபடியே கண் வளர்ந்தருளுகிற பெருமானே, உன் திருவுடம்பு நோவாதோ, உன் திருவுடம்பு நோவாதே, உன் அடியே நான எனக்காக நீ ஒரு நாள் தாமரை தடாகம் மலர்ந்தாற்போலே திருக்கண்களை விழித்து எழுந்திருந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இந்த லோகமெல்லாம் வாழும்படி இருந்தருளாய் என்கிறார். அதனால எத்தனை காலம் இப்படி கிடந்து கொண்டிருக்கிறீர், உமக்கு உடம்பு வலிக்காதா? நின்றிருந்தா நின்ற பெருமானை பார்த்து நின்றுட்டே இருக்கிறே வலிக்காதான் கேட்கிற ஆழ்வார்கள். அந்தவர் ஒரு விதத்துல பார்த்தா புரண்டாவது படுத்துக்கணும், ஒரே மாதிரி படுத்திருந்தா உடம்பு வலிக்குதான் வலிக்கும். அதனாலே தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி, முன்னாடியே சொன்ன மாதிரி தொடர்ந்து எத்தனையோ நாளாக நாங்கள் குற்றேவல் செய்து கொண்டிருக்கிறோம். தொல் அடிமை வழும்னு தொல்னா அனாதி காலமாக உன்னுடைய அடிமை வழியிலே அதாவது சேஷத்துவ விருத்தியிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட தொண்டரோர்களான எங்களுக்கு அருளி அப்படிங்கிற அந்தரங்க கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அப்படின்னா ரொம்ப நாளாக தொடர்ந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் இல்லையா, ஆனா இவன் என்ன சாதிக்கிறான் பார்க்கலாம். தொடர்ந்து அனுசரித்து அப்படின்னு உன்னை பிரார்த்தித்து அபிமுகனாக்கி கொண்டு ஸ்நானேனே தான் கிருதார்த்தய அலங்காராசனம் அதிதிஷ்ட நிவேத்தியமானம் நைவேத்தியம் சீகுருஷ்வ அப்படின்னு. அதாவது தொடர்ந்துனா ரொம்ப நாளான அர்த்தம் இல்லை, உண்மை தொடர்ந்துன்னு. நீர் எப்படி எப்படிலாம் இருக்காரோ அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி எம்பெருமானே இப்பொழுது திருமஞ்சனத்துக்கு எழுந்துருள வேணும். காத்தால எம்பெருமானே உமக்கு சுப்பிரபாதம், அப்புறம் எம்பெருமானே திருமஞ்சனத்துக்கு எழுந்துருள வேணும், எம்பெருமானே அலங்காரங்களை எல்லாம் சீகரித்தொருள் வேணும், எம்பெருமானே நைவேத்தியங்களை எல்லாம் சீகரித்தொருள் வேணும், எம்பெருமானே சயனித்தருள வேணும் அப்படின்னு ஒண்ணு ஒன்னுலையுமே எம்பெருமானை அனுசரித்து அனுசரித்து எம்பெருமானை பிரார்த்தித்து அவனை நமக்காக ஆக்கி கொண்டு கைங்கரியம் நாங்கள் செஞ்சிருக்கோம், இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு. தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரும் கருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து, தடம்னா தடாகம் குளம், பெரிய குளத்துல அதி விசாலமான குளத்தில் இருக்க தாமரை, இல்ல அதி விசாலமா இருக்கக்கூடிய தாமரை கண் அப்படின்னு. அதனால அந்த தாமரை கண் விழித்துனா நீ வீட்டிற்கும் போது உன்னுடைய தாமரை கண் மலர்ந்தருள வேணும், அதை நாங்க சேவிக்கணும். எழுந்து சேஷ பரியங்கத்தில் நின்னும் எழுந்து உன் தாமரையும் அங்கையும் நீயும், நீ எழுந்திருக்கும் போது அவரும் எழுந்திருப்பாரு பிராட்டியும், அப்ப நீ மாத்திரம் எழுந்திருந்து அவர் சயனத்துல இருப்பாருங்கிறது கிடையாது, ரெண்டு பேருமா எழுந்திருந்து அந்த வீற்றிருந்த திருக்கோலத்தை நாங்கள் சேவிக்கும்படியாக இடங்கொள் மூவுலகம் தர, ரொம்ப விஸ்தீர்ணமான இந்த மூவுலகம் தொழும்படியாக இருந்தருளாய் அந்த சேவையை எங்களுக்கு கொடுக்க வேணும். சுமந்தருக்கு சேவை கொடுத்தீர்கள் இல்லையா, நீரும் பிராட்டியுமாக சுமந்தருக்கு ஒரு சேவை கொடுக்கும் போது தம்வை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருதம் ததர்சூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சல், அதாவது பட்டாபிஷேகத்துக்கு நாள் வச்ச இன்னைக்கு அன்னைக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் நடக்கல, நின்று போச்சு.
ஆனா அன்னைக்கு அன்னைக்கு கார்த்தால பட்டாபிஷேக திருக்கோலத்துல பெருமாள் இருக்க, அதாவது நல்ல மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்திட்டு நல்ல சந்திரங்கள் எல்லாம் சாத்தி கொண்டு நல்ல மாலைகள் எல்லாம் சாத்தி கொண்டு நல்ல ஆபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு நல்ல பிரகாசமாக பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் அங்கு ஒரு ஆசனத்திலே வீற்றிருக்கிறார்கள் பெருமாளும் சீதா பிராட்டியருமாக. அப்ப சுமந்திரர் உள்ள பார்க்கணும்னு வர பெருமாள் கிட்ட, அவர் என்ன கேட்டா தசரதர் கூப்பிடறன்னு சொல்றதுக்காக தான் வர. சுமந்திரர் வரலாமான்னு கேட்கிறார், அவருக்காக தெய்வஜி பவன் சொல்லிட்டு சுமந்திரர் உள்ள வந்து பெருமாள். அப்ப சீதா பிராட்டி மெதுவா எழுந்துக்கிற, சுமந்திரர் வர்றாரோ இல்லையோ ராஜகாரியமா வர அப்படின்னு சீதா பிராட்டி எழுந்துக்கிற. அப்ப பெருமாள் வந்து சீதா பிராட்டியை கைப்பிடிச்சு உட்காத்தி வச்சு உட்கார் அப்படின்னு விட்டேன். ஏன்னா இந்த சேவையை சுமந்தருக்கு கொடுக்கணும். ரெண்டு பேருமா இருந்து இந்த பட்டாபிஷேக சேவை இது யாருக்குமே கிடையாது, பட்டாபிஷேகம் தான் நடக்க போறது இல்லையே. பெருமாளும் பிராட்டியுமாக பக்கத்திலே அந்த ஆச்சரியமான அந்த தேஜஸோடு கூட இருக்கக்கூடிய அந்த சேவைங்கிறது யாருக்குமே கிடையாது. அப்போ ஆனா அந்த சுமந்தருக்கு இது கொடுத்துடணும்னு பெருமாளுக்கு ஆசை. ஏன்னா அவர் அத்தனை பிரீத்தி விஷயமானவர், பெருமாளை காட்டுல விட்டவரே சுமந்தரர் தான், கொண்டு போய் தேர்ல விட்டுட்டு திரும்ப மாட்டேன்னு விட்டேன், அங்கேயே உட்காந்து அழுதுன்றிருந்த, நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் உண்மை பிரிந்து என்னால போக முடியாது அப்படின்னு ஓன்னு அழல காட்டல. அப்ப பெருமாள் அவரை சமாதானப்படுத்தி நீர்தான் போய் தசரதர் கிட்ட போய் சொல்லணும், இல்ல அவர் காத்துட்டு இருப்பார் இல்லையா, பிள்ளைகள் எல்லாம் எங்க போனா அப்படின்னு காத்துட்டு இருப்ப, உம்மை தவிர நான் வேற யார் இருக்கா, எங்களுக்கு சுகிருத்து யார் இருக்கா, உம்மை தவிர சுகிருத்து எங்களுக்கு யார் இருக்கா, நீ போய் என்னுடைய தகப்பனார்கிட்ட போய் எங்க விஷயத்தை சொல்லணும், அதுக்காகவாவது போனோம்னு சொல்லி அனுப்புற. அப்படிப்பட்ட சுமந்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு சேவை, எல்லாருக்கும் இந்த சேவையெல்லாம் கொடுக்க முடியாது, யார் யாருக்கு என்ன சேவை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா சுமந்தருக்கு அந்த சேவை கொடுத்தீர் இல்லையா, அதே மாதிரி சேவை உன்னுடைய தாமரை மங்கியுமாக நீருமாக இந்த வீட்டிலிருந்து அந்த சேவையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தளங்கள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொட இருந்தருளாய் திருப்புலிங்குடி கிடந்தானே தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவதுன்னு ராமாயணத்துல வரும். அப்ப பெருமாளை பார்க்கிறார் சுமந்தர, தன் தபந்தம் இவா சூரியன் மாதிரி இருக்காராம் பெருமாள், அப்படி ஒரு பிரகாசத்துல இருக்காரு. நீ இந்த பிரகாசம் எப்படி வந்தது பெருமாளுக்கு அப்படின்னா, உபபன்னம் ஸ்வதேஜசா, ஸ்வதேஜஸ் அது அவருடைய சொந்த தேஜஸ், இது மேக்கப் போட்டு வந்ததெல்லாம் கிடையாது. இன்னைக்குதான் அவர் அவருடைய தேஜஸ்ல அவர் சேவை சாதிக்கிறார். நீ அதெல்லாம் சுமந்தரை சேவிச்சு சேவிச்சு சந்தோஷப்பட்டார் அப்படின்னு வரும். அதான் நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பறியன ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, ஒன்னு ஒன்னையும் ஒவ்வொரு வைபவம் இருக்கு. அந்த கிடந்த வைபவம் அப்படிங்கிறதும் பெரிய வைபவம், அந்த மாதிரி இருந்த வைபவம் அப்படிங்கிறதும் பெரிய வைபவம் தானே. திருப்புலங்குடி கிடந்தானே, நீர் கிடந்து கொண்டே இருந்தால் உம்முடைய திருவுடம்பு அசையுமே திருவுடம்பு வலிக்குமே உமக்கு, அதனாலே நீர் வந்து வீற்றிருந்து எங்களுக்கு சேவை சாதிக்க வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். இந்த தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை பார்க்கும்போது லக்ஷ்மி சம்பந்தமும் நாம் இத தரணித்தையா பத்மநேத்திரத்வயோகாத் சித்தியாத்யைஹ ஸ்வைச்சரித்ரைஹ ஸ்வஹிருதபஹரணாத் ஸ்ரீ கஜேந்திராவணாச்ச சாக்ஷ்யாம் சோசாதிருஹ்ய அரிகண நிரசனாத் தேவ துஷ்பிராபதாத்யைஹ துஷ்கர்மோன்மூரணாத்யைஹ சுச்சிரகிருததயஹ மாதவச்சேத்யவோசத் சுச்சிரகிருததயஹ. ரொம்ப நாளாகவே எம்பெருமான் நமக்கு பண்டைய நாளாலே எம்மக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான், அதுவும் மாதவனாக இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறான். மாதவன்னா லக்ஷ்மிபதியாக இந்த திருவாய்மொழியை சொல்ற மாதிரியா நின் திருவுருளும் பங்கேத்தாள் திருவுருளும் தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இதுல சாதிக்கிற முதல் பாசுரத்துல லக்ஷ்மி சம்பந்த பூம்னா பிற பிராட்டவரோட கூட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமை, பூம்னான பெருமை, நின் திருவுருளும் பங்கேத்தாள் திருவுருளும் அந்த பெருமை பெருமாளுக்கு இருக்கிறபடியினாலே, அப்படிப்பட்ட எம்பெருமான் பிராட்டியாரோட சேர்ந்து இருக்கிறபடினாலே அனாதிகாலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். மித்த தரணி தையா உலகம் எல்லாம் அளந்த தரணினா பூமி, மித்தன்னா அளந்தவன், பூமி எல்லாம் அளந்தபடியினாலே, அதாவது அந்த பாசுரத்திலே நீ ஒரு படிக்களவாக நிமிர்த்த உன் பாத பங்கயம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக உலகத்தையெல்லாம் அளந்த எம்பெருமான் அந்த மாதிரி அந்த தாமரை திருவடிகளை நம் சிரசிலே வைத்தருள் வேணும் பிரார்த்திக்கிறார். அந்த வைத்தருளுவே அவன் வைத்தருள்வானான் கேட்டா, இப்படியெல்லாம் தாமரை பாதத்தினாலே உலகை அளந்தவன் தானே, அதனால அன்னைக்கே அனுகிரகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். பத்மநேத்திரத்வ யோகாது இந்த மூணாவது பாசுரத்துல இப்போ தடங்கள் தாமரை கண் விழித்து அப்படின்னு சொல்லச்ச, பத்மநேத்திரன் தாமரை போல திருக்கண்களை உடையவன் அப்படின்னு
அதனாலே அவன் கடாட்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்றார். இப்படி மாதவச்சே தேவோச்சது. இந்த மூணாவது பாசுரத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்கன்னா, தொண்டரோர்க்கு அருளின்னு சொல்றார். மூணு பாசுரத்திலுமே தொண்டரோர்க்கு அருளின்னு வருது, தொண்டர்களான எங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே கூட்டுண்டுதான் ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா, அடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடிக்கடவாதே வழிவருகின்ற அடியரோர்க்கருளி தொண்டரோர்க்கருளி அப்படின்னு தான் இருக்கு. ஆனா பிள்ளாம்சி சுத்தியில பார்த்தோம்னா, உன் திருவுடம்பு நோவாதே உன் அடியேனான எனக்காக நீ ஒரு நாள் தாமரை தடாகம் வளர்ந்தா போலே திருக்கண்களை விழித்து எழுந்திருந்துன்னு அடியேனுக்காக அப்படின்னு சொல்ற பிள்ளாம்சி சுத்தி. ஆழ்வாரே தொண்டரோர்க்கருளின்னு சொல்லிருக்கார், அடியரோர்க்கருளி அப்படின்னா சொல்லியிருக்கார். அந்த முதல் பாசுரத்திலையும் தொண்டரோர்க்கருளி அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கச்ச பிள்ளாரும் அப்படித்தான் சொல்ற. இந்த மூணாம் பாசுரத்தை மாத்திரம் அடியேனான எனக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் தன் அனுபந்திகளை எல்லாம் சம்பந்திகளை எல்லாம் கூட்டுண்டு தானே சொன்னார், இப்ப ஏன் தனியா பிள்ளா நீங்க அனுசந்தானம் பண்ற அப்படின்னா, எல்லா தொண்டர்கள் எல்லாரையும் கூட்டுண்டா கூட நாம எல்லாருக்கும் முக்கியமாக முன்னாடி நிற்கிறவர் சுவாமி நம்மாழ்வார். தாமே பிராதான்யேன விவக்ஷிதர் என்னும் கருத்தாலே அடியனான எனக்கு என்று ஏகவசனமாக நிர்தேசித்ததுன்னு அழக சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அதான் நம்மாழ்வாரை முன்னிட்டு கொண்டுதான் நாம இந்த பாசுரங்கள்லாம் சொல்றோம். திருப்புளிங்குடி பெருமாள் கிட்ட இந்த பாசுரம் சொல்றோம், இந்த பிரார்த்தனை வைக்கிறோம், பெருமாளை சேவை சாதிக்கணும்னு சொல்றோம்னா, ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டு திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இருக்கிற அப்படின்னால்தான் எல்லாம் நடக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கிட்ட போய் நேர கேட்கறது பேசுறது அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது, ஆழ்வாரை சேர்ந்தவர்கள் நாம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால ஆழ்வாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றாருன்னா அப்ப நமக்கும் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பிரபன்னஜன சந்தானு கூட்டஸ்தர் அப்படின்னு ஆத்தியசன குலபதேகே அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையோ, மாதா பிதா யுவதய ஸ்தனியா விபூதி சர்வம் இதேவ தேவேன மதன்மயானா ஆத்தியசன குலபதே ரகுலாபிராமம், எங்களுடைய குலத்துக்கு முதல்ல இருக்கிறவர் நம்மதான் தொண்டரவர்கள், நம்ம எல்லா தொண்டர் குலம், அந்த தொண்டர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் கூட்டி ஆழ்வார் சேதிக்கிறார். ஆனா நமக்கு இந்த குலம், நம்ம குலம் இருக்கோம், இந்த குலத்துக்கு ஆத்திய பதி முதல் பதி முதல் முதல்ல நம்மாழ்வார் இருக்கார். அவர் பின்னாடிதான் கை கட்டுன்னு நாம எல்லாரும் மொத்த பேரும் இருக்கும். ஆச்சரியமான நம்மாழ்வார் பின்னாடி மொத்த ஆச்சாரியர்களும், நம்மாழ்வாருக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் நாதமுனிகள்லேருந்து ஆரம்பிச்சு நாதமுனிகள் பகவத் யாமுனாச்சாரியர் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகன் எப்படிப்பட்ட உத்தம உத்தமோத்தமான ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாரும் ஆழ்வார் பின்னாடி கை கட்டுன்னு நின்றுருக்கா. ஆழ்வார் அனுகிரகம் வந்தா அது பின்னாடி இவாளுக்கும் வந்துருது அப்படிங்கிற அர்த்தத்துல சுவாமி தேசியன் பாதுகாசத்துல பல இடத்துல சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. அதனால அந்த ரீதியிலே இங்கே அனுசந்தானம் நாம் பண்ண வேணும் என்பதை பிள்ளான் உணர்த்துவதற்காக இங்க ஆழ்வாரை பிரதானமாக நாம் வைக்க வேணும். தொண்டரோருக்கும் தொண்டரோருக்கும் சொன்னா அப்ப ஆழ்வாரும் நாமளும் ஒண்ணு, நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காது. ஒரு கும்பரோடு கூட மொத்தமா சேவிக்கும் போது இப்ப எல்லாரும் ஒண்ணும் தானே தோணும். அது மாதிரி ஆழ்வாரும் நம்மளையும் கூட்டுண்டார், அப்ப ஆழ்வாரும் நம்மளும் ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வந்துடக்கூடாது. ஆழ்வாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றார், நாம இதை அனுசந்தானம் பண்றோம், அந்த அனுசந்தானம் பண்ணி அதன் மூலமாக பெருமாளுடைய அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம். பெருமாள் அப்படி நமக்கு சேவை சாதிச்சார்னா அதையும் பெறுகிறோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆழ்வார் தான் அப்படிங்கிறதை நாம் அனுசந்தானம் பண்ணணும். இதனால்தான் சுவாமி தேசிகன் வந்து சடகோபன் அருளினாலே, திருமாலின் தாளிலே தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு தேசியம் சொல்றது இதை அடிப்படையாக வைத்துதான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அண்டை நாளாலே பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப நாளா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. இப்போ இதுல அப்ப பெருமாளுக்கு ரொம்ப நாள் நாங்களாம் ரொம்ப நாளா கைங்கரியம் பண்றோம், எங்களுக்கு எல்லாம் பெருமாள் ரொம்ப நாளா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு இதையே ஆழ்வார் திருப்பி திருப்பி ஏதோ அபிமான விஷயமாக சில பேர் சொல்லிட்டு இருப்பான் லோகத்துல. என்ன கேட்டானா, அப்படி நாங்க எங்க தாத்தா நீங்க இந்த உற்சவம் தெரியுமா, எங்க தாத்தாவுடைய தாத்தால இருந்து ஆரம்பிச்சு இந்த உற்சவம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருப்போம். அதெல்லாம் ஒரு பெருமையா சொல்லிட்டு இருப்போம். இது அந்த மாதிரி பெருமைக்கான விஷயம் இல்ல. சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். இதை எதுக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானே உன்னை தவிர நாங்கள் வேற இடத்துக்கு போக மாட்டோம் அந்த விஷயத்துக்காக. ஏன்னா அனாதி காலமாக, அதாவது குடி குடியாக எத்தனையோ முன்னாடி பண்டை நாளாக உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறபடினாலே எங்களுக்கு வேற இடம் தெரியாது, இதுவே எங்களுக்கு குடும்பத்துக்கு வழக்கம் அப்படிங்கிறபடினாலே அனன்ய கதி, வேற கதி எங்களுக்கு கிடையாது, அனன்ய புருஷார்த்தம், வேற புருஷார்த்தம் எங்களுக்கு கிடையாது, வேற யாருக்கிட்டையும் நாங்க போக போறதில்லை, உம்முடைய கைங்கரியமே எங்களுக்கு பரம பாக்யம் பரம போக்யம், அதை தவிர வேற எங்களுக்கு தெரியாது
அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா புதுசாக ஏதாவது வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இப்படியா அப்படியான்னு சந்தேகங்கள்லாம் வரும். குடும்பத்தில் எத்தனையோ தலைமுறை தலைமுறையா இது ஒண்ணுதான் தெய்வம் அப்படின்னு இருந்தான்னா அப்ப வேற பேச்சே கிடையாது இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் அப்படின்னு இங்க சொல்ற. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.